தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ஆதி திராவிட மாணவர்களின் விடுதிகளை சீரமைக்க குழு அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆதி திராவிட மாணவர் விடுதிகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 100 மாணவர்கள் உள்ள விடுதிகளில் 40 பேர் வரை உண்ணக்கூடிய வகையில் இடம் அமைக்க வேண்டும் என்றும், மயிலாப்பூர் விடுதியில் கழிவறைகள் சுகாதாரமின்றி கதவுகள் உடைந்த நிலையில் இருப்பதாகவும், அதனை சீர் செய்ய குழு அமைக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆதி திராவிட மாணவர் விடுதிகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி,